ஹலோ ஹாய், வெல்கம் டு டிஎம்டி ட்ராவல் வ்ளாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணாரில் இருக்க செகண்ட் டே தான் இன்றைக்கி. ஸோ மார்னிங் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட் தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ ஈவினிங் வரைக்கும் இந்த கிளைமேட் நீடிக்குமான்றது தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. க்ளவுடெல்லாம் ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ இந்த கிளைமேட்க்கு ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். சரி, இந்த பக்கம் விண்டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லாகவே மழை பேஞ்சு எல்லாமே ஈரமாக இருந்தது ரொம்பவே. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ டெய்டன் வந்து இன்னும் தூங்கிட்டுருக்கான். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு தான் வந்தது. ஸோ ஹாட் வாட்டர் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து காஃபி போடலாம். ப்ரூ காஃபி தான் வச்சுருக்காங்க. அண்டு சுகர் இருக்குது, டீ தூள் வேணும்னா அதுவும் இருக்குது. எல்லாமே இங்கேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு காஃபி போட்டுக்கிட்டு போய் உட்காந்து வியூ என்ஜாய் பண்ணலாம். செல்லக்குட்டி, குட் மார்னிங். டெய்டன் இப்போ பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டாரு. ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் வந்து இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போகிறோம். வாங்க, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது, அந்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சட்னி, உருளைக்கிழங்கு, அப்புறம் புட்டு, கடலைக்கறி அதெல்லாமே வச்சுருந்தாங்க. பட் எங்களால் வந்து அந்த எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பெட்டி டேம் தான் இது. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அந்த தூரமாக பாருங்கள், நிறைய போட் டிரைவெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ போட் டிரைவெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். ஆகினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடாக தான் இருக்குது ரொம்ப. இந்த இடத்துல தான் டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுறதுக்கு மாதிரி பார்க் மாதிரியெல்லாம் உள்ளே இருக்குது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகலாம். நான் நினைக்கிற மாதிரி இங்கேயும் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு துண்டா காரெல்லாம் ட்ரைவ் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்குது நிறைய. இப்போ வந்து நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்கோம். வந்து போட் ட்ரைவ் போகிறதுக்கு தான் நாங்கள் வந்தோம்.
பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌட்னால எங்களால் வந்து போட் ட்ரைவு கிட்ட கூட நெருங்க முடியல. பாருங்கள் எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்கன்னு. இது எப்போ முடிஞ்சு எப்போ நம்ம போகிறது அப்படின்றதுனால நாங்கள் அங்கே சும்மா சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் இருந்துச்சு, குழந்தைங்க கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்க வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு லொக்கேஷனில் நாலு யானைகள் வந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லொக்கேஷனுக்கும் அந்த யானைகளும் இருக்கிறதுக்கும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் அங்கே இருந்து கிளம்பினது தான் அப்படியே செம்ம மழை பிடிச்சிருச்சு. ரொம்ப நேரமாக நாங்கள் வந்து வேனுக்குள்ளேயே தான் இருந்தோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம், அப்போ எங்களால் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் முடியல. சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது அங்கே. ஸோ ஒரு இடமா நிறுத்தினோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழையெல்லாம் நின்றுச்சு. ஒரு சின்ன பொட்டி கடை இருந்தது. ஸோ அங்கே வந்து நம்ம டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நிறுத்தினோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊர்காயின்னு சொல்லி விற்கிறாங்க. இது என்ன பழம்னு எனக்கு சரியாக தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய். இதில் வந்து உப்பு தண்ணி போட்டு வச்சுருக்காங்களா என்னான்னு எனக்கு தெரியல சரியாக. இந்த மாதிரி சின்ன பலகாரம் அதெல்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மூலிகை. நம்ம வந்து இதில் எண்ணெய் போட்டு ஊற வச்சு தலைக்கு போடலாமல் நல்லா முடி வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய கடைகளில் கேரளாவில் மூணாரில் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இருந்தது. ஸோ நாங்கள் அந்த குளிரில் சூப்பராக ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு நாங்கள் அங்கேயே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கேரட் பீட்ரூட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சும்மா நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு, மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நைட்டுக்குள்ளே டின்னர்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டே போயிட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆலப்புழா வீடியோ தான், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். தேங்க்யூ, பை.